ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன். நம்ம டெய்லி ஒரு ஒரு மூலிகைகளை பற்றி விவரம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை வந்து அசோகு. இதோடைய வேறு பெயர் பார்த்திங்கன்னா ஆயில் பிண்டி. இதோடைய பூவும் பட்டையும் தான் நம்மளுக்கு மருத்துவத்துக்கு உபயோகப்படுது. இதோட சுவை வந்து துவர்ப்பு. இதை மாவை போல உளுத்த உடம்பை இறுக்கி வன்மை தரும் அப்படின்ட்டு தேரையர் அவருடைய பாட்டில் கூறியிருக்கார். தேரையர்ன்ற ஒரு சித்தர் வந்து இந்த அசோகையுடைய பெருமையை பற்றி கூறியிருக்கார். அப்படின்னா என்னன்னா, ஊளை சதையாக இருந்தால் கூட அந்த ஊளை சதையை போக்கி உடலுக்கு நல்ல வன்மை தரது வந்து இந்த அசோக மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த அசோக மரத்தோடைய பட்டையை வந்து உப்பு சேர்த்து பல் தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஈறுகள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த அசோக மரத்தோடைய பட்டையை மருதம் பட்டை கூட சேர்த்து கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வந்தோம், இல்லாட்டினா பொடி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஹார்ட் டிசீஸ் எல்லாமே வந்து கியூர் ஆகும். இந்த அசோக பட்டையோடைய கஷாயத்தை டெய்லி குடிச்சிட்டு வந்தோன்னா கருப்பை நோய்கள் வந்து எதுவுமே வராது. இந்த அசோக பட்டையை பெருங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்டா மாதவிடாய் காலத்தில் வர வயிற்று வலி வந்து வராது. இந்த அசோகப்பட்டை கஷாயத்தை வந்து அதே மாதிரி பெரும்பாடு மாதவிடாய் காலத்தில் அதிக இரத்தப்போக்கு இருக்கும்ல, அவங்க வந்து இந்த கஷாயத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா பெரும்பாடு வந்து அவங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். அது இல்லாமல் இந்த அசோகப்பட்டையை மாதுளம் பழமும் மாதுளம் பட்டையும் மூணுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து காய வச்சு பொடி செஞ்சு மூணு சிட்டிகை டெய்லி காலையில் தண்ணியில் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அபார்ஷன் பிரச்சனை வராது. சில பேருக்கு வந்து கரு தங்கும், பட் ஆனால் வந்து கொஞ்ச நாள்லேயே அபார்ஷன் ஆகிடும். அதேமாரி கரு தங்கும் அபார்ஷன் ஆகிடும், இது மாதிரி அபார்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அபார்ஷன் ஆகாமல் கரு வந்து நல்லா தங்கிடும். இந்த அசோகப்பட்டையை பாலோடு சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா கருப்பையில் எந்த கோளாறு வந்தாலும் இது வந்து சரி செஞ்சிடும். இப்போ வந்து பெண்களுக்கான முக்கியமான மெடிசனில் வந்து அசோகு வந்து ரொம்ப முக்கிய இடத்தை பெறுது. இது வந்து கருப்பை கோளாறுகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சிடுச்சு அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. ஸோ அந்த வந்து முக்கியமான மெடிசன் வந்து இந்த அசோகு இருக்குது. இதோடைய பூவை காய வச்சு பொடி செஞ்சு சர்க்கரை நோய்க்கும் நம்ம கொடுக்கலாம். இன்றைக்கி பார்த்துருக்க மூலிகை வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மூலிகையை தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இதே மாதிரி பல மூலிகைகளை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.